ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என் அன்பு மக்களே இந்த நாளிலே நாம் உங்களோடு கூட திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்களை குறித்து பேச இருக்கிறோம் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என் அன்பு மக்களே அபகூக்கினுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நீங்கள் பாருங்கள் அங்கே அபகூக்கு எவ்வாறு பாடுகிறான் பாருங்கள் அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும் திராட்சை கொடிகள் கணிதராவிடினும் ஒளிவ மரங்கள் பயனற்று போயினும் வயல்களில் தானியம் விளையாவிடினும் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கூறுவேன் என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன் என்று பாடுகிறான் என் அன்பு மக்களை பாருங்கள் அந்த அபகுக்கு பாபிலோனி அடிமைத்தனத்திலே வாழ்ந்த காலத்திலே அநேக துன்பங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த துன்பங்களின் மத்தியிலும் நான் எப்படி ஆண்டவரில் என் நம்பிக்கையை வைப்பேன் அவரில் நான் கழிகூறுவேன் என்று பாடுகிறான் பாருங்கள் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை கொடி பலன் தராமல் போனாலும் ஒளிவ மரங்கள் பயனற்று போனாலும் கிடையில் ஆடுகள் இன்றி போனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று பாடுகிறான் என் அன்பான மக்களை இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேக துன்பங்களை துயரங்களை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் அவற்றின் மத்தியிலும் கூட நீங்கள் நம்மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் நம்மிலே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நம் மகன் கிறிஸ்து இயேசு யோவான் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே மிக தெளிவாக உங்களுக்கு கூறியிருக்கிறார் இந்த உலகிலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் இந்த உலகத்தை வென்றேன் என்று சொல்லுகிறார் ஆம் என் அன்பு மக்களே மாத்திரமல்ல நீங்கள் கவலைப்படுவதனால் எந்த ஒரு பயனுமில்லை என்பதை குறித்தும் மகன் கிறிஸ்து இயேசு மத்தேயு நற்செய்தி ஆறாவது அதிகாரத்திலே உங்களுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று கேட்கிறார் மாத்திரமல்ல இன்னுமாய் சொல்லுகிறார் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்ததில்லை என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறார் என கண்பானவர்களே அது மாத்திரமல்ல அவர் கூறுகிற மகன் கூறுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாய்ப் பாருங்கள் இருபத்தி ஏழாவது வசனத்திலே மத்தேயு நச்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் உற்று நோக்குங்கள் கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தில் முழம் கூட்ட முடியும் என்று கேட்கிறார் ஆகவே என கன்பான மக்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது வாழ்க்கை என்றால் மேடு பள்ளங்கள் இருக்க செய்யும் இன்ப துன்பங்கள் இருக்கச் செய்யும் ஆனால் நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் கண்களை நம்மீது பதிய வையுங்கள் உங்கள் நம்பிக்கையை நம்மேல் வையுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை நம்மீது வையுங்கள் அப்போது நாம் உங்கள் சார்பாய் இருந்து நாம் செயலாற்றுவோம் நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்துச் செய் அப்பொழுது ஆண்டவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் என்னாலும் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும் உங்கள் இதயத்தை விட்டு அகலாது இருக்கட்டும் நீங்கள் எதைச் செய்தாலும் நீங்கள் நம்மை மனதில் வைத்துச் செய்யுங்கள் இது நமக்கு உகந்ததா இதில் நாம் பிரியப்படுவோமா என்பதை ஆராய்ந்து அதை செய்யுங்கள் அப்பொழுது நாம் உங்கள் பாதைகளை செம்மையாக்குவோம் அப்பொழுது நாம் உங்கள் சார்பாய் செயலாற்றுவோம் தாயின் கருவில் உருவாகும் உன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா நீ வல்லவர் ஐயா கிருபை நிறைந்தவர் ஐயா தயவு நிறைந்தவர் ஐயா பொறுமை நிறைந்தவர் ஐயா அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் பாதம் அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற மகனை மகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே ஆசீர்வதியும் அப்பா ஆபிரகமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா நீர் பொழிந்திர வேண்டுமா இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே இந்த நாளை நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் விட அவரே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் ஆம் தகப்பனே ஆண்டவரே மகிழ்ச்சி கொள் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல் எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நண்டு சொல் உன் வில்லத் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஆம் தகப்பனே எங்களோட உள்ளத்து விருப்பங்களை நீ நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறீங்க தகப்ப கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் தன் கண்டறிவுகள் தட்டுங்களுங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீறாப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் பாதம் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற தாப்பனே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறப்பா உன் வழியிலே ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட அவரையே நம்புகிற அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொல்லியிருக்கிறீங்க தாப்பணே ஆம் தாப்பனே அப்பா நாங்கள் உம்முடைய எல்லா வழிகளையும் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே எங்கள் தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குற மாண்டவரே எங்கள் ஒப்பு ஒப்புக் மாண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக அப்பா போராடுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா எங்களுக்காக நீர் செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்படி அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் அப்பா திராட்சை செடி பலன் கொள்ளாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற வார்த்தைக்கு எனக்கு ஆண்டவரே அப்போ அப்பா எப்பொழுது மகிழ்ச்சியாயிரு இடவிடாது ஜெபீங்கள் என்று சொன்ன வார்த்தை மித்தமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே அப்பா உற்சார் என்னை விட்டு போகலாம் உறவுகளை என்னை விட்டு போகலாம் நண்பர்களை என்னை விட்டு போகலாம் தாய் தகப்பன் விட்டு போகலாம் கணவர் விட்டு போகலாம் அப்பா பிள்ளைகள் கூட விட்டு போகலாம் ஆனால் நீர் என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் ராஜாவே அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா ப்பா இந்த நாளிலப்பா நோயின் மித்தமாக இத்தனையோ பேர் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்க ஆறுதலை நாயகனாக இருந்த ஆறுதலை தாங்கப்பா அப்பா கவலைப்படுவதால் எவர் ஒரு மனம் கூட்ட முடியும் என்று சொல்லிருக்கிறீங்க பறவைகளை அறுப்பதும் நூற்பதும் இல்லை கலைஞத்தில் சேர்ப்பதும் இல்லை அவற்றிற்கும் நான் உணவு தருகிறேன் என்று சொன்னீரேப்பா அகில உலகம் மக்கள் எல்லாம் ஆண்டவரே வேலை இல்லாமல் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அப்பா பஞ்சத்தினால வாடிக்கொண்டிருக்கிற வாடிக்கொண்டிருக்கிறாங்க தாப்படே பொருளுக்கு அப்பா நீர் உணவை போசித்து வழி நடத்தும் ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே எலியாவை காகம் கொண்டு போசித்திராப்பா மூளை முடுக்குகள் இருக்கிற ஏழைகள் அனாதைகள் ஆதரவுச் சொருள் திக்கச்சொருளுக்கு அப்பா தேவ நீர் ஒருவரே ஆண்டவரே சமீபத்திற்கு தூரத்திற்கும் நான் தேவனா இருப்பேன் என்று சொன்னிரப்பா அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலின் நாயகனே அப்பா உணவை கொடும் தண்ணீரை கொடும் அப்பா நோயிலிருந்து விடுதலை கொடும் பாவத்திலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அப்பா இந்த அகில உலகமே அப்பா நிலைக்குழுவதற்கு தேவைப்படும் அப்பா நீர் உங்களுடைய வார்த்தை நிமித்தமா இந்த பிள்ளைகளை தேச்சும் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுங்க ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு ஆனாலும் என் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா நாங்கள் துன்பத்தில் மத்தியில் நடந்தாலும் எங்களை உயிரை காப்பேன் என்று சொன்னீரப்பா எங்களை தூக்கி நிறுத்துவேன் என்று சொன்னீரப்பா தேடுகிற ஒருவரும் ஆண்டவரே வீண் போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை மக்கு அருள் பொழிவாயின் அருள் மலையாய் நான் பொழிவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பாண்டி எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுமாண்டவரே அப்பா ஆண்டவர்களே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுமாண்டவரே எதை பற்றும் கவலைப்படாதபடிக்கு அப்பா நிறைவான ஆசீர்வாதம் என் தேவன் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு அப்பா இந்த நாளை நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே அப்பா எல்லா உச்சியமும் கரத்தின்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே அப்பா இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விரைவாக நீர் ஆசீர்வதிவும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிவும் அப்பா அப்பா அந்த கொரோனா நோயிலிருந்து அப்பா மருத்துவமனையிலிருந்து வீடுக்கு திரும்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா இன்னும் எத்தனையோ பிள்ளைகளை நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அகில உலகமே காத்திருக்க அவருக்கு தகப்படி நிறைவாய் நீர் ஆசீர்வாதிமப்பா ஆபிராம் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுத்து நிறைவடைக்க வேண்டுமா இமை கெஞ்சி மன்றாடுகிறோப்பா இந்த வேண்டாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்